வணக்கம். நமது பாரத நாடு முழுவதும் பழம் பெரும் இதிகாசங்களான இராமாயணம் மற்றும் மகாபாரதத்தோடு தொடர்புடைய பல ஆலயங்கள் அமைந்துள்ளது. அந்த வகையில் இராமாயணத்தோடும் ஆஞ்சநேயரோடும் தொடர்புடைய புராதன வரலாறு கொண்ட ஓர் பழமையான ஆலயத்தை தாங்க இன்றைய திருக்கோவில் தரிசனத்தில் நாம் தரிசனம் காணப்போகின்றோம். மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இவ்வாலயம். இத்தலத்தில் ஆஞ்சநேயர் சிவபக்த ஆஞ்சநேயராக தனி சன்னதியில் அருள்பாலிக்கின்றார். மேலும் அனுமனிடம் குண்டலத்தை யாசகமாக பெற்ற ஈசன் குந்தலேஸ்வரர் என்னும் திருநாமத்திலும் அம்மன் குந்தலாம்பிகை என்னும் திருநாமத்திலும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாக அறியப்படும் அப்பர்பெருமான் என்று அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசர் இத்தலத்திற்கு தலையாத்திரை வந்து இத்தலத்தில் அருள்பாலிக்கும் இறைவனின் சிறப்பை பாடும் பொழுது, இத்தலத்து ஈசனை வழிபட ஒருவருக்கு பாவங்கள் இல்லை, வினைகள் இல்லை, இடர்கள் இல்லை என்று சிறப்பித்து தேவார பதிகத்தில் பாடியுள்ளார். தற்பொழுது இவ்வாலயத்தின் தலபுராண வரலாற்றை சுருக்கமாக பார்க்கலாம். திரேதாயுகத்தில் ராம ராவணம் யுத்தம் முடிந்த பிறகு ராமேஸ்வரத்திற்கு சீதையுடன் வந்த ஸ்ரீராமர் சிவபூஜை செய்ய விரும்பினார். அதன் பொருட்டு அனுமனை காசிக்கு சென்று சிவலிங்கம் ஒன்றை எடுத்து வருமாறு பணிக்கின்றார். அனுமனும் சிவலிங்கத்தை எடுத்து வர காசிக்கு செல்கிறார். இந்த நிலையில் சிவலிங்கத்தை எடுத்து வர சென்ற அனுமன் வர தாமதமாகவே சீதை கடல் மலனினால் சிவலிங்கம் ஒன்றை செய்து சீதையும் ராமனும் சிவபூஜை செய்கின்றனர். அப்பொழுது காசியிலிருந்து சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு அங்கு வந்த அனுமன் அதனை கண்டு ஸ்ரீராமரிடம், நீங்கள் செய்த சிவலிங்கம் மணலினால் ஆனது என்றும், மேலும் அது நிலையற்றது என்றும், அதனால் தான் காசியிலிருந்து கொண்டு வந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபடுமாறும் கூறுகின்றார். உடனே ஸ்ரீராமர் ஹனுமனிடம், அப்படியென்றால் நீயே இந்த சிவலிங்கத்தை அகற்றிவிட்டு நீ கொண்டு வந்த சிவலிங்கத்தை இங்கு வைப்பாயாக என்று கூறுகின்றார். அதன் பொருட்டு அனுமன் அந்த சிவலிங்கத்தை அகற்ற முயல்கிறார். மேலும் தன் வாளினால் சிவலிங்கத்தை கட்டி பலம் கொண்டு இழுத்த பொழுதிலும் அனுமனால் சிவலிங்கத்தை அகற்ற முடியவில்லை. மேலும் அந்த செய்கையினால் அனுமன் தன் சக்தியை இழந்து சோர்வுறுகிறார். அப்பொழுது அங்கு வந்த அகஸ்திய முனிவர் இதனை கண்டு அனுமனிடம், நீ சிவாபச்சாரம் செய்துவிட்டாய், அதன் பொருட்டே நீ உன் சக்தியையும் இழந்துவிட்டாய் என்று கூறுகிறார். மேலும் உன் சக்தியை திரும்பப் பெற சிவ ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்யுமாறும் பணிக்கின்றார். அதன் பிறகு அனுமன் பல ஆலயங்களுக்கு சென்று சிவபூஜை செய்ததாகவும், மேலும் இத்தலமான திருக்குறுக்கா வரும்பொழுது இங்கு ஓடுகின்ற காவிரியாரையும் இத்தலத்தில் காணப்பட்ட பூஞ்சோலைகளையும் கண்டு இங்கேயே தங்கியிருந்து சிவ வழிபாட்டில் ஈடுபடுகின்றார். இப்படி சிவபூஜை செய்து வந்த அனுமனுக்கு அருள் புரியும் பொருட்டு ஈசன் ஓர் சிவனடியவராக வருகின்றார். மேலும் அப்படி அடிவராக வந்த ஈசன் அனுமனிடம் அவர் காதில் அணிந்திருந்த குண்டலத்தை யாசகமாக கேட்கின்றார். உடனே அனுமன் சிவனடியவரை பணிந்து தான் பிறந்தது முதல் தன் காதோடு ஒட்டி கொண்டிருந்த குண்டலத்தை தன் காதை அறுத்து அந்த சிவனடிவருக்கு தானமாக கொடுக்கின்றார். அப்பொழுது ஈசன் தோன்றி அனுமனுக்கு அருள் புரிந்ததாகவும் அனுமன் தான் இழந்த சக்தியை பெற்றதாகவும் தலபுராணம் கூறுகிறது. மனிதன் சில நேரங்களில் தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்துவிட்டால் அதனையே நினைத்து கொண்டு அதிலேயே மூழ்கி வாழ்க்கையை வீணடிக்காமல் மனம் தெளிந்து இறைவனை சரணாகதியடைந்து நற்காரியங்களை செய்து வந்தால் இறைவன் அருளால் அவன் வாழ்வில் நிம்மதியும் நிறைவும் ஏற்படும் என்றும், அதனால் வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையுடன் இறைவனை பெற்ற வாழ்வு அர்த்தமுள்ளதாகவும் ஆனந்தமாகவும் அமையும் என்பதை உணர்த்தும் பொருட்டு அமைந்துள்ளது இத்தலத்தின் தலபுராண வரலாறு. மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.